திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை இல்லை என்றும் இதுவரை 33% பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தெரிவித்துள்ளார். கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்துவது மற்றும் மூன்றாவது அலையை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற கோலப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மாவட்டம் முழுவதும் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வார விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மந்தைவெளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள், செவிலியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டவர்கள் கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தின் இந்த ஆண்டு திருவிழாவில் கலந்து கொள்ள வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி தேவாலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்களுக்கு நடைபெறும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ளும் நிலையில் தற்போது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த முடிவுக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு பாத யாத்திரை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருப்பதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இம்மாதம் 7ஆம் தேதி வரை கொரோனா விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக நகராட்சி, பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்துகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. செங்கல்பட்டு புதிய பேருந்து வளாகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அம்மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், அங்கிருந்த பயணிகள், பொதுமக்கள், வியாபாரிகளுக்கு முகக்கவசம் அணிவது, கிருமி நாசினிகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுத்துக் கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் பொதுமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திவ்ய தர்ஷினி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு முன்னெடுத்துள்ள கொரோனா விழிப்புணர்வு தொடர் பிரச்சாரத்தில் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு சேர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா 3ஆவது அலை வராமல் தடுப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது என்பது உள்ளிட்ட அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக அஇஅதிமுகவின் மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 108 வைணவ தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் இத்திருக்கோவிலில் ஆண்டாளின் ஜென்ம நட்சத்திரமான ஆடிப்பூர திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் கொடியேற்ற விழாவில் பட்டாச்சாரியர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். அண்டை மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு கர்நாடக மாநிலத்தின் மங்களூரு பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளில் அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இத்தகவலை கர்நாடக மாநில தேர்வுத்துறை உதவி இயக்குநர் ராஜேந்திரா நேற்று சுற்றறிக்கையின் மூலம் அறிவித்துள்ளார். மறு உத்தரவு வரும் வரை இந்த பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் வரும் அனைத்து பட்டப்படிப்புகளுக்கான தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.